ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மலை உச்சியில் இருக்கிற ஒரு அழகான சிவன் கோயிலுக்கு போக போகிறோங்க. இந்த கோயில் 4920 அடி உயரத்தில் இருக்குங்க. இந்த மலை உச்சியிலேருந்து நம்ம பார்த்தா காவேரி ஆறு போகிற பாத்து தெரியும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். வெள்ளியங்கிரியில் எப்படி சிவபெருமானை தரிசனம் பண்ண நம்ம 7 மலையை தாண்டி போகணுமோ, அதே போல் இங்கே சிவபெருமான் 7வது மலை உச்சியில் இருக்காருங்க. 7 மலை தாண்டி போனால் தான் நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்ய முடியும். சிவபெருமானை தரிசிக்க நம்ம 7 மலையும் ஏறணும்னு தேவையில்லைங்க. முதல் 5 மலை அவங்களே நம்மளை ஒரு ஆஃப் ரோடில், பாதையே இல்லாத மண் ரோட்டு பாதையில், அப் அண்ட் டவுன் இருக்கிற பாதையில் ஒரு அட்வென்ச்சர் ரைடாக ஜீப்பில் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்கங்க. மீதி 2 மலை மட்டும்தான் நம்ம ஏறணும். நம்ம ஜீப்பில் போகும் பொழுது இங்கே பல மலை கிராமங்களை பார்ப்போம், மலை மேலே நடக்கிற விவசாயங்களை பார்ப்போம், பல கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி போவாங்க. அந்த ஜீப் ரைடு பார்த்தே ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். கீழேருந்து மலை ஏறி வரவங்களும் இருக்காங்க, ஜீப்ல வரவங்களும் இருக்காங்க. அடிவாரத்திலிருந்து ஜீப்பில் இந்த மலையுடைய கடைசி கிராமமான சிங்காரத்தோப்பு அப்படிங்கிற ஒரு ஊரில் விட்டுருவாங்கங்க. அங்கேருந்து நம்ம ஒரு 1.5 மணி நேரம் 2 மலை ஏறி போகணும். முதல் மலை முழுக்க முழுக்க காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. காட்டுக்குள்ளே நீங்கள் நடந்து போவீங்க. போகிற வழியில் பாதையே இருக்காது, ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும். அடுத்த மலை செங்குத்தான படிக்கட்டுகள் இருக்குங்க, கொஞ்சம் செங்குத்தாகவும் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஏறி போவீங்க. இப்படி 7 மலையை கடந்து போனால் மலை உச்சியில் சிவபெருமான் சித்தேஸ் பக்தர்களுக்கு தரிசனம் தருவாங்க. இந்த மலையில பெண்கள், பெரியவங்க, குழந்தைங்கன்னு எல்லாரும் வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணலாங்க. இந்த மலையை பத்தி முழு தகவலையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மலை எங்க இருக்கு, இந்த மலைக்கு எப்படி போகணும், இந்த மலையில சிவபெருமானை முதல் முதல்ல எப்படி கண்டுபிடிச்சாங்க, இங்க இருக்கிற சிவபெருமான் சுயம்புவாகவே வந்தவருங்க அப்படின்னு எல்லா தகவலுமே நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மலை கோயில்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், பல ஆலயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த மலையை பத்தி முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேலம் ஈரோடு பார்டரில் இருக்கிற பாலமலைக்கு தாங்க போக போகிறோம். இந்த பாலமலை மொத்தம் 80 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. 4000 5000 அடி வரைக்கும் இந்த பாலமலையோட உச்சி இருக்குங்க. இந்த பாலமலை உச்சியில் சிவபெருமான் சித்தேஸ்வரராக பக்தர்களுக்கு தரிசனம் தராரு. இன்னைக்கு நம்ம அவரை கும்பிட தாங்க போயிட்டுருக்கோம். பாலமலை ஏறி மலை மேலே இருக்கிற சிவபெருமானை கும்பிட்றதுக்கு மொத்தம் 3 ரூட் இருக்குங்க. ஒன்று, ஈரோடு மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டையிலேருந்து கீழேருந்தே நடந்து போவாங்க. நடந்து போய் மேலே சாமி கும்பிட்றதுக்கு 5 மணி நேரம் ஆகுங்க. இன்னொரு ரூட்டு, ஈரோடு மாவட்டம் குருவாரெட்டியூர்லேருந்து 5 மலை வரைக்கும் ஜீப்பில் போயிட்டு மீதி 2 மலை நடந்து போவாங்க. 3வது ரூட்டில் தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். மேட்டூர் குளத்தூர் பக்கத்தில், குளத்தூர்லேருந்து சரியாக 30 கிலோமீட்டரில் கண்ணாமூச்சின்னு ஒரு வில்லேஜ் இருக்குங்க. அந்த வில்லேஜிலேருந்து தான் நம்ம மலையேற போகிறோம். இப்போ நம்ம குளத்தூர்லேருந்து கண்ணாமூச்சி போயிட்டுருக்கோங்க. கண்ணாமூச்சி போயிட்டு அங்கே நம்ம வண்டியை நிறுத்திட்டு அதுக்கு மேலே நம்ம ஜீப்பில் மலையேற போகிறோம். முதல் 5 மலை, அதுக்கப்புறம் கடைசி 2 மலை நடந்து போக போகிறோம். நான் ஒரு புரட்டாசி சனிக்கிழமை போயிருந்தேங்க. இந்த மலைக்கு எப்பயுமே புரட்டாசி மாதம், சித்திரை மாதம் வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கும். அது தவிர மீதி சனிக்கிழமைகளில் கூட்டம் வரும், பட் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். மலை அடிவாரத்துக்கு நம்ம வந்தாச்சுங்க. இங்கே நம்ம வண்டியை நிறுத்திட்டு ஜீப்பில் கிளம்பலாம். இங்கே ஜீப் வந்து அடிக்கடி கிடையாதுங்க, கூட்டம் வர வர தான் எடுப்பாங்க. நான் காலையில் சரியாக 11 மணிக்கு மலை அடிவாரத்துக்கு போயிட்டேங்க. இந்த ஜீப்பில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். இப்போ ஜீப்பில் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் மட்டும்தாங்க இருக்கோம். ஸோ ஜீப் எடுக்கலை. ஒரு 1.5 மணி நேரம் கூட்டம் சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஜீப் எடுத்தாங்க. இந்த ஜீப்போட பயணம் சரியாக 1 மணி நேரங்க. இங்கே மலை அடிவாரத்திலிருந்து மலை மேலே சிங்காரத்தோப்பு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த மலையில் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் போய் நம்மளை நிறுத்துவாங்க. சரியாக இங்கேருந்து அந்த கிராமத்துக்கு 11 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து ட்ரெக்கிங் பண்ணி தான் கோயிலுக்கு போகணும். காலையில் 11:30 மணிக்கு ஜீப் எடுத்தாருங்க. நம்ம இப்போது மலையேற போகிறோம், காட்டுக்குள்ளே போக போகிறோங்க. நம்ம போகிற பாதை ஃபுல்லாமே மண்ணு பாதை தான், ஒன் வே மாதிரி தான் இருக்கும், ஒரே பாதை தான். ஒரு சில இடத்துல மலை மேலே இந்த ஜீப்பில் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். ஜீப்பில் வர்றவங்க, காரில் வர்றவங்க, பைக்கில் வர்றவங்க, பஸ்ஸில் வர்றவங்க எல்லாமே இங்கே அவங்க வண்டியை நிறுத்திட்டு இந்த ஜீப்பில் தாங்க போவாங்க. சித்தேஸ்வரன் மலையில் பல மலை கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்களில் இன்னமும் 2000 மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வராங்கங்க.
மலை மேலே போகிறதுக்கு எந்த ஒரு பஸ் ஃபெசிலிட்டியும் கிடையாதுங்க. மலையில் இருக்கிற மக்கள் கீழே வரணும் அப்படின்னா ஒன்று நடந்து வருவாங்க, இல்லைனா இந்த ஜீப்பில் தாங்க வருவாங்க. இன்றைக்கி புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால மலை மேலே போகிறதுக்கு ஒரு நபருக்கு 150 ரூபாய் வாங்கிட்டாங்கங்க. இந்த அமௌண்ட்டு வேற ஒரு நாளில் கண்டிப்பாக மாறுபடும். ஏன்னா புரட்டாசி மாதம் இங்கே சரியான விசேஷம் கோயிலில். ஸோ வரக்கூடிய பக்தர்களோட கூட்டம் அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா குளத்தூர் வந்து கண்ணாமூச்சி வந்து ஜீப் வழியாக மலையேறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ரூட்டு. இந்த ரோட்லேயுமே மலை அடிவாரத்துலேருந்தே நடந்து கோயிலுக்கு போகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ தான் மலை மேலே ரோடு போட்டுக்கிட்டே இருக்காங்கங்க. இந்த ப்ராசஸ் தான் எப்போ முடியும்னு தெரியல. ரெண்டு பக்கமும் மலையை குடஞ்சி மண் ரோடு போட்டிருக்காங்கங்க மலை உச்சிக்கு போகிறதுக்கு. இந்த போகிற பாதை எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மலை உச்சி வரைக்கும் நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா முடிஞ்சளவு உங்கள் பைக்கில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆரம்பத்தில் தான் ரோடு கொஞ்சம் மண் ரோடு மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே மலைக்கு போக போக ரோடு ரொம்பவும் மோசமாக இருக்குது, நம்மளோட வண்டி டயர் தான் வீணாக போகும். மழை வந்துச்சுன்னா நிறைய இடத்துல சேரும் ரொம்ப அதிகமாக இருக்குது. டிரைவர் அண்ணாவும் அதுதான் சொன்னார், டூ வீலரில் நீங்கள் வந்தீங்கன்னா மழை இல்லாத டைமில் வர்றது தான் சேஃபு. ஏன்னா மழை வந்துச்சுன்னா மலை மேலே நிறைய இடத்துல சேர் இருக்கிறதுனால டூ வீலரில் வர்றதும் இந்த பாதையில் கொஞ்சம் கஷ்டம்தான். நான் போகும் பொழுது மழை அதிகம் இல்லை, காலையில் தான் மழை வந்து ஜீப்பே நிறைய இடத்துல சேத்துல மாட்டினுச்சுன்னு சொன்னாங்க. இந்த ஜீப்பில் நம்ம மேலே போகிறதே ஒரு சரியான அட்வென்ச்சராக இருக்குங்க. ரோடு ஃபுல்லாமே அப் அண்ட் டவுன் தான், ரெண்டு சைடுமே மலையை குடஞ்சி அதுக்கு நடுவில் நம்ம போகிறதுனால அந்த பாத்தே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் இந்த ஜீப்பில் வரும் பொழுது இந்த ஜீப் மேலே ஒரு டேங்க் கட்டியிருந்தாங்கங்க, மலை மேலே ஒரு வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு. ஆனால் ஜீப்போட அப் அண்ட் டவுனில் அந்த டேங்க்கே கீழே விழுந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க இந்த ரோடு எப்படி இருக்குன்னு. கீழே விழுந்த டேங்க் எடுத்து திரும்பவும் கட்டி திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஜீப் பயணத்தை மீண்டும் ஆரம்பித்தோங்க. பாலமலையோட முதல் கிராமத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. நம்ம கூட வந்த பயணிகளில் ஜீப்பிலேருந்து கொஞ்சம் பேர் இந்த இடத்துல இறங்கிட்டாங்கங்க. அவங்கள விட்டுட்டு திரும்பவும் இந்த இடத்துலேருந்து ஜீப்போட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனுச்சு. நீங்கள் உங்கள் டூ வீலரில் மலை ஏறினீங்கன்னா உங்களுக்கு நிறையா ரூட்டு கன்ஃபியூஸ் ஆகுங்க. ஏன்னா இந்த கிராமத்துலேருந்து நிறைய பாதை பிரியுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும், கவனமாக தான் வரணும். ஏதோ ஒரு ரூட்டில் போனீங்கன்னா அதை உங்களை தப்பாக வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருங்க. மலை மேலே கோயில் கிட்ட இருக்கிற கிராமத்துக்கு போகிற வரைக்குமே ரோடு ஃபுல்லாமே ஒத்தடி பாதை தாங்க. முன்னாடி இன்னொரு ஜீப் வந்துச்சுன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி நவுறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக போகிற மாதிரி தாங்க இருக்குது. மலை மேலே இருக்கிற சித்தேஸ்வரன் கோயில் இந்த மலையோட உச்சியில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது 4921 அடி உச்சியில் சிவன் இங்கே இருக்காருங்க. இங்கே சிவபெருமான் சுயம்புவாகவே கண்டெடுக்கப்பட்டாருங்க. இங்கே இருக்கிற மலை மக்கள் ஒரு முறை கிழங்கு பறிக்கிறதுக்காக மலை உச்சிக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க நோண்டும் பொழுது கோடாரிப்பட்டு பால் ஒரு இடத்துலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது சிவலிங்கம் இருந்ததாக நம்பப்படுதுங்க. அதிலிருந்து இன்னைய வரைக்குமே மலை மேலே சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. முதல் கிராமத்தை தாண்டின உடனே ரோடு இன்னமும் கொஞ்சம் மோசம் ஆனிச்சுங்க. நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும், சடார் சடார்னு. ஸோ கொஞ்சம் கவனமாகவும் வாங்க. பெரியவங்கள்லாம் இந்த வண்டியில் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ பிடிச்சிட்டு வாங்க, அப்போ தான் உங்களால் கரெக்டாக வர முடியும். போக போக அப்ஸ் அண்ட் டவுன் ரொம்பவும் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். மலை மேலே நீங்கள் போகும்பொழுதே மலை மேலே இருக்கிற ஃபார்மிங் லேண்டு, இங்கே இருக்கிற வீடுகள், இது எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் ஒரு அட்வென்ச்சராகவும் உங்களுக்கு ஒரு ட்ராவல் வேணும்னா நீங்கள் பாலமலைக்கு கண்டிப்பாக வரலாங்க. பெண்கள், குழந்தைங்க, பெரியவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வரலாங்க. இங்கே உங்களோட ஃபேமிலியோடு இங்கே வந்து ஜீப்பில் 5 மலை ஏறி மீதி 2 மலை மட்டும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மலையை பற்றி குருவாரெட்டியூர் வீடியோ வேணும்னா, நெருஞ்சிப்பேட்டை வீடியோ வேணும்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஒரு வீக்கெண்ட் அங்கே போய் ட்ராவல் பண்ணி அந்த வீடியோவையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மலை உச்சிக்கு போக போக பாதை இன்னமும் மோசமாகிட்டே தாங்க இருக்குது. இந்த இடத்துல தயவு செஞ்சு நீங்கள் ஜீப்பில் மட்டும் வாங்க, இல்லைன்னா நடந்து வர முடியும் அப்படின்னா மலை அடிவாரத்திலிருந்தே நடந்து வர்றவங்களும் இருக்காங்கங்க. சரியாக 1 மணி நேரம் மலை பயணத்துக்கு பிறகு மலை மேலே இருக்கிற கிராமமான சிங்காரத்தோப்புக்கு நம்ம வந்துட்டோங்க. ஜீப் இதோட சரி, இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து நடந்து தாங்க போகணும்.
நீங்கள் வீட்டிலருந்தே சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. மலை மேலே உங்களுக்கு எந்த ஹோட்டல் எதுவுமே கிடையாது. இங்கே மலை மேலே ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் அதுதான் உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாதுங்க. 11:30 நம்ம ஜீப்பில் மலையேற ஆரம்பித்தோங்க. சரியாக 12:30 எங்களை வந்து இங்கே விட்டுட்டாங்க. அந்த மலையோட உச்சியில் தாங்க கோயில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வேல் தெரியுங்க. அந்த வேல் இருக்கிற இடத்துல தான் சிவன் இருக்காரு. அது வரைக்கும் இப்போ நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போக போகிறோங்க. நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோங்க. ஸோ அதனால் வந்த உடனே மலையேற ஆரம்பிச்சிட்டோம். மலை மேலே இன்னும் நாங்கள் சரியாக ஒரு 1.5 மணி நேரம் பக்கமாக நடந்தால் தாங்க மலை மேலே ஏற முடியும். எல்லாருமே காலையில் 8 மணிக்கே மலையேற ஆரம்பிச்சு நாங்கள் ஏறும்போது கீழே இறங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான், நானும் என்னோடய ஃப்ரெண்டும் மட்டும்தான் இப்போது மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். மீதி எல்லோரும் கீழே தாங்க இறங்கிட்டு இருக்காங்க. நிறையா இடத்துல ஒத்தடிப்பாத மாதிரி தாங்க போகுது. முன்னாடி கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க போகிற மாதிரி இருக்குது. நிற்காமல் நடந்துக்கிட்டே இருந்தோம்னா சரியாக 1.25 மணி நேரத்தில் மேலே ஏறிடுறாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நடந்தோம்னா 1.75 மணி நேரம் ஆகும். இந்த மலைக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கூட்டத்தோட கூட்டமாக போங்க, தனியாக மட்டும் போகாதீங்க. ஏன்னா நிறைய இடத்துல பாதை திரும்புதுங்க. ஸோ அந்த இடத்துல நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது எப்படி போகணும்னு. மலை ஏற ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே கூட வந்த என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் என்னால் ஏற முடியலன்னு உட்காந்துட்டாருங்க, வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால. ஸோ அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் தனியாக மலை ஏறிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க எவ்வளோ அடர்ந்த காட்டில் நான் தனியாக நடந்து போயிட்டுருக்கேன். ஏதோ பறவை கத்துற சவுண்ட்லாம் கேட்குது. அப்பப்போ ஒன்று ரெண்டு பேர் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. மேலே ஏறுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன்தான் ஏறிட்டுருக்கேன். தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேங்க. ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். போயிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சித்தேசன் நின்றுருக்காரு. பட் கீழே கடைசி ஜீப் ஏற்றணும், எவ்வளோ நேரம் இருக்கும்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் இந்த மலைக்கு புரட்டாசி மாதம் சித்திரை மாதம் வந்தால் முடிஞ்ச அளவு காலைல சீக்கிரம் வந்துடணுங்க. ஏறிக்கிட்டே இருக்கேங்க மேலே. ஒரு சில இடத்துலலாம் சுத்தமாக முடியல, தண்ணியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வரவங்கிட்டேயும் கேட்கலாம், பட் அவங்களுக்கும் தண்ணி தேவைப்படும். ஒரு வாட்டருக்கு என்ன வச்சுருக்காங்க, ஒரு பாட்டி அவங்களே பார்த்து கொஞ்சம் தண்ணி கொடுத்தாங்க. நான் கேட்காமையே தண்ணி தான் தேவையா தம்பின்னு. இவ்வளோ டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ள நான் பார்த்ததே இல்லைங்க. அதுவும் ஃப்ரெண்டு கூட தான் போன மாதிரி இருந்துச்சு, அவரால் முடியலன்ட்டாரு. ஸோ தனியாக இவ்வளோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கேன். மலை ஏறின ஒரு 1.25 மணி நேரம் ரொம்ப ரொம்ப செங்குத்தாக இருந்துச்சுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நல்லா மூச்சு வாங்கிருச்சு எனக்கு. தண்ணி இல்லை, கம்மியாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. பாருங்க நிறைய பேர் இறங்கிட்டே வராங்கங்க. இப்போ தான் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் கிளியரான மாதிரி இருக்குது. அது மேலே லைட்டாக ஒரு சில இடங்களில் தனியாக நடக்கும்போது நடுக்காட்டுக்குள்ளே கொஞ்சம் மயம் இருந்துச்சு. பட் இப்போ முன்னாடி நிறைய பேர் வராங்க. காடுகள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அமைதியாக இருக்குது. ஆனால் அதே சமயம் காடுகளில் ஆபத்துகளும் இருக்குது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. மேலே வெள்ளடிக்கிற சவுண்டு தூரத்துல இருந்து கேட்குற மாதிரி இருக்கு. கேக்குதா உங்களுக்கு? கோயில் கிட்ட வர வர ஒரு ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுக்குள்ள வருது.
வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 20 படி இன்னும் ஒரு ஐயா சொன்னாரு. கடைசி மலை ஃபுல்லா படிக்கட்டு மடிங்க. ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த வீடியோ. எனக்கும் ஒரு லைஃப்ல வாழ்க்கைய வேற லெவல் வியூங்க, சரியான வியூ. இத்தனை நாள் சேலத்துல இருந்துட்டு நான் இந்த மலைக்கு வராம இருக்கேன்னு நினைச்சா என்னாலேயே நம்ப முடியல. கோயில் தெரியுது பாருங்க, வியூவை மட்டும் பாருங்க, சூப்பரா இருக்கு. சித்தேஸ்வரன் மலைங்க. பன்னெண்டரைக்கு மலை ஏற ஆரம்பிச்சு கரெக்டா 1:30 கோயில் கிட்ட வந்துட்டாங்க. கடைசியில ஒரு கொஞ்ச தூரம் தான், ரொம்ப செங்குத்தா இருந்துச்சு. மலை ஏறின உடனே நான் லைன்ல நின்றுட்டேங்க, ஏன்னா மலையில அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு சாமி கும்பிடுறதுக்கு. பாருங்களேன், இப்ப நம்ம ஏறின கண்ணாமூச்சி வழியா காலையில தான் நிறைய பேர் ஏறினாங்க. ஆனா இந்த வேற நெருஞ்சிப்பேட்டை வலையிலையும் குருவரெட்டியூர் வலையிலையும் இருந்து வந்தவங்க கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர்றதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க கோயில். சரியாக இந்த 7 மலையினுடைய உச்சியில் 4921 அடியில் சிவபெருமான் சித்தேஸ்வரராக இந்த கோயிலில் இருக்காருங்க. கோயிலிருந்து நம்ம கீழே பார்க்கும் பொழுது காவேரி ஆறு போகிற பாத் தெரியுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அங்கே பாருங்கள் தூரத்தில் தெர்மல்லேருந்து புகை வர்ற மாதிரி தெரியுதுல்ல, அதுதாங்க மேட்டூர் தெர்மல். இப்போது சித்தேஸ்வரன் மலையை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதமும் புரட்டாசி மாதமும் தாங்க வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். மற்ற நாட்கள் சனிக்கிழமையில் இங்கே வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்பவும் கம்மிங்க. ஸோ நீங்கள் இங்கே வர மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு தனியாக வர்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 4-6 பேராக வாங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி. ஏன்னா மலைக்கு புதுசாக வர்றவங்க நிறைய இடத்துல குழம்பி வழி மாறி போயிடுவாங்க. சாமி கும்பிட்டுட்டு நான் திரும்பவும் கீழே இறங்கி நடக்க ஆரம்பித்தேங்க. திரும்ப இங்கேருந்து எனக்கு 5வது மலையான சிங்காரத்தோப்புங்கிற ஊருக்கு போகிறதுக்கு சரியாக 1 மணி நேரம் ஆனிச்சுங்க. அங்கே போகும்பொழுது கரெக்டாக ஜீப் இருந்துச்சு, உடனே ஜீப்பை பிடிச்சி கீழே இறங்கிட்டேங்க. அந்த ஜீப் வந்து சரியாக 4:50 என்ன அடிவாரத்தில் கொண்டு போய் விட்டுருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மலைக்கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் சுற்றுலாத்தலங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.